தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. கடந்த சில நாட்களாக நற்செய்தியிலே ஆண்டவர் விதைகள் பற்றிய பூமியை நல்ல நிலம் விளைச்சல் கொடுக்கக்கூடிய விளைச்சல் கொடுக்காத நில அமைப்புகளை பற்றி இந்த விதையை பற்றி ஓமையிலே கூறுகிறதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னை நாளிலும் கூட இன்னை நற்செய்தி அதைத்தான் நமக்கு மீண்டும் வலியுறுத்துகிறது. நற்பலன் கொடுக்கக்கூடிய அனைத்தும் ஆசீர்வாதம் மிக்கவை, பலன் கொடுக்காத அனைத்தும் ஆசீர்வாதங்களை இழந்தவை, இழக்கக்கூடியவை என்ற உணர்வை நமக்கு தருகிறது. மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடம் வந்தால் தரிசு நிலமும் பழமையான நிலமாக மாறும் என்கிற நம்பிக்கையைத்தான் நமக்கு கிறிஸ்துவ நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்து நமக்கு தருகிற அந்த நம்பிக்கையிலே வளர பலன் கொடுக்க இறை அருளை கேட்டு நாம் மன்றாடுவோம். இன்று புனித அல்போன்சா முட்டாத்து படத்து என்பருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கிற பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமே இத்தனை பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை அழைத்தீரை. அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 14:17-22 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும், ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரியது, வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உன் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் ஆட்சி மிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர்.
வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாக ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உண்மையை எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மறுபடியும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உமை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 13:36-43 முடிய உள்ள திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதுதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோ கேட்கட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சீடர்கள் இயேசு சொல்லுகிற ஓமைகளை ஒரு சிலவைகளை அரைகுறையாக புரிந்து கொள்ளுகிறார்கள். பெரும்பாலானவைகள் அவருக்கு புரியவில்லை. இயேசு யார் என்பதை கூட அவர்களால் சரியாக சொல்ல முடியவில்லை. நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது எல்லோரும் மௌனம் காக்குகிறார்கள். எங்கே அறியாமல் இருக்கிறதோ அங்கே ஒன்று அளப்பறை இருக்கும், ஆர்ப்பாட்டம் இருக்கும்,
தெரிந்ததை சொல்ல மாட்டார்கள், எது தெரியாததோ அதை மறைக்க முயற்சி எடுப்பார்கள். அறியாமை இதுதான். அளவுக்கு அதிகமாக தெரிந்தது போல காட்டிக்கொள்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு இயேசுவை பற்றிய அறிவு இல்லை. சிவதேவனுடைய மனைவி தன் பிள்ளைகளுக்கு இயேசுவின் அரையணிகளை வலதுபுறமும் இடதுபுறமும் அதிகாரத்தை தன் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று கேட்கிறது போல எல்லா சீடர்களும் இயேசுவின் பின்னால் சென்றால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? இயேசு ஆட்சியுரிமையோடு வருகிற பொழுது நாமும் ஆட்சி புரிவோம் என்ற பலவிதமான ஆசைகளோடு வருகிறார்கள். யார் பெரியவர் என்கிற விவாதம் அவர்களுக்குள்ளே நிகழ்கிறது. ஆதாயத்தை தேடியே இயேசுவின் பின்னால் செல்லுகிறார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டே எல்லா இடங்களுக்கும் சென்று அவர்கள் முன்னாலே அனைத்தையும் போதிக்கிறார். ஒரு சில உவமைகளை அவர்களுக்கு விளக்குகிறார். அவர்களுக்கு தன்னை காண்பிக்கின்றார், வெளிப்படுத்துகிறார். தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். தான் யார் என்பதை பற்றி விளக்குகிறார்கள். அப்பொழுது கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுபடியும் இயேசுவிடம் இவர்கள் கேட்கிறார்கள், அந்த களைகளை பற்றி சொல்லுங்கள். விதைகளை பற்றி அவர்கள் கேட்கவில்லை, அந்த களைகளை பற்றி எங்கள் சொல்லுகிறார். 13:36 மத்தேயு செய்தி. அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமை எங்களுக்கு விளக்கிக் கொடு, விதைப்பு உவமை பற்றி சொல்லுங்கள் கேட்காம களைகளை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே ஒருவர் கேட்கிற கேள்வியிலிருந்தே அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய தரம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏட்டிக்கு போட்டியா சும்மா கேள்வி முட்டாள்தனமா கேள்வி கேட்டு நம்முடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே பேசாமல் மௌனமாக இருக்கிறவர்கள் பெரும்பாலாக புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் தெரிவார்கள். ஒருவர் கேட்கிற கேள்வியிலிருந்தே அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசு மனித இனத்தை பற்றி இரண்டு விஷயங்களை சொல்லுகிறார், இரண்டு பிரிவுகளை பற்றி சொல்லுகிறார். விதைகள் ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு அழைக்கப்பட்டவர்கள், அதாவது கடவுளுடைய பிள்ளைகள். களைகள் தீயனுடைய மக்கள், கெடுமதிக்காரர்கள், தீவினை செய்பவர்கள், தீய பழக்கங்களிலும் தீமையிலும் விருப்பம் கொண்டவர்கள், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தீமையின் வழியில் செல்கிறவர்கள். இந்த இரண்டு மக்களும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் விட்டு விடுகிறார். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க கடவுளுக்கு உண்மையா இருந்து நமக்கு எங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது, எங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமா, நல்ல கடவுள் சொன்னபடி நம்ம ஆளுகிறோம், எங்களுக்கு இந்த உலகத்துல மதிப்பு இல்லையே, எங்களை தான் எல்லாரும் வெறுக்கிறாங்க, ஆனா கெட்டவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க பேச்சுதான் ஈடுபடுதே, அவங்கதான் வசதியா இருக்கிறாங்க, அவங்க செய்யற தப்பெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க செய்யாத பாவங்கள் கிடையாது. பெருமையோடு தைரியமாக கௌரவத்தோடு தலை நிமிந்து அந்த பாவங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். நாங்களும் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுகிறோம், எவ்வளவு ஒழுக்கமாக இருக்க முயற்சி பண்ணுகிறோம், எவ்வளவு சிரமங்கள் எங்களுக்கு வருகிறது, எங்களுக்கு மூழ்முடிதான் வருகிறது, எங்களுக்கு அவமானங்களும் வேதனைகளும் உதாசீனங்களும் எங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது, எங்களுக்கு வாழ வழி இல்லை, எங்களை முன்னேற விட மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த தடையும் நன்றாக இருக்கிறார்கள் என்கிற கேள்வி நிச்சயமாக நமக்குள்ளே பல காலம் இருக்கிறது. இயேசு இந்த ஓமியின் மூலமாக ஒரு செய்தி சொல்கிறார். நல்லவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஷ்டங்களிலே அனுமதிக்கிறார். அவர்களுக்கு அந்த மகிமையான வாழ்வை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் தன்னை போல இப்படித்தான் வாழ்ந்து ஆக வேண்டும். என்னை பின் செல்ல விரும்புகிறவர்கள் நீ சிலுவை சுமக்கும்,
உன்னை மறுக்க வேண்டும். நீ கேள்வி கேட்டீனா என்றால் உன்னை நீ மறுக்கவில்லை, உன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டு உன்னை பாதுகாப்ப உன்னுடைய நலனுக்காக உன்னுடைய சுயநலத்திற்காக நீ இவ்வாறு பேசுகிறாய், எதிர்த்து பேசுகிறாய். உனக்கு கீழ்ப்படிதல் இல்லை, உனக்கு பணிவில்லை. என்னை விட என்னுடைய சித்தத்தை விட உனக்கு உன்னுடைய விருப்பம் பெரிதாக நினைத்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ என்னுடைய மகிமையிலே பங்கு பெற வேண்டுமா? என்னை போல நீ கடினமான குறுகலான பாதை நடந்துதான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லையா? நோதங்கோ நீ பின்னால் நூறு மடங்கு அவங்க கொடுப்பேன். அதனாலதான் ராயப்பர் கேட்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுப்பட்டு உங்க பின்னால் வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆதாயத்தை தேடி இயேசுவின் பின்னால் நாம் சென்றோம் என்றால் அது அழைப்பல்ல, பிழைப்பு. அழைப்பிலே பிழைப்பதற்காக எல்லாவற்றையும் சேகரிக்கிறோம் என்றால் நாம் பதற்றம் நிறைந்தவர்கள், காரியவாதிகள், விவரம் தெரிந்தவர்கள். இருக்கிற வரைக்கும் என்னென்ன செய்ய எல்லாத்தையும் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் சேகரிக்க முடியுமோ சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற சுயநல நோக்கம் இருந்தால் அழைப்பிற்கான முழுமை அங்கு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ரைட்டு தான், பச்சை மரத்துக்கே நீ இப்படி செஞ்சாங்க, பட்டை மரத்துக்கு இன்னும் அதிகமா நான் உனக்கு சொன்னேன்ல, ஒண்ணு நீ விருப்பப்பட்டா நீ என்னோட, இல்லைன்னா நீ அவங்களோடவே போய்விடும். சில பேர் அப்படித்தான், நல்லவனா இந்த என்ன பிரயோஜனம், எல்லாத்து போல எழுந்துட்டு போக வேண்டியதான். அப்ப யாரோ தட்டி கேட்டா நான் மட்டுமா? எல்லாரும் தான் அயோக்கியமா இருக்கிறாங்க. நீ யோக்கியமா? நீ யோக்கியமா? ஓ அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் என் பொழைச்சாங்க. நீயா பொருள் இல்லா இருக்கு, இவ்வுலகம் இல்லை, பொழைச்சுதான் ஆகணும், நான் அப்படித்தான் இருக்கணும், வேற வழி இல்லை எனக்கு. போ, எதா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கிறப்போ. இல்லப்பா கடைசியில் உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கிறனா அது போதும், நாளைக்கு அது கவலை இல்லை. இயேசு சொல்லுகிறார், நம்மை காப்பாத்த விரும்பணும் நினைச்சோம்னா, நம்மளை பெருசா நினைச்சோம்னா நம்ம இப்படித்தான் பேசுவோம். இயேசு அப்படிலாம் இயேசு அதெல்லாம் தள்ளி வைங்க, நான் தான், நான் இந்த டைம்ல இந்த நொடியில நான் பிழைக்கணும், வேற வழி இல்லை. இது அப்படி கிடைக்கு, நீங்க கொடுப்பாரா? இல்ல இது நமக்கு கிடைக்குது, அது கிடைக்காதே. இது கிடைக்கும் போது எடுத்துக்க வேண்டியதான், காற்றுல போதே தூற்றிக்கொள்ளணும், நான் இதை எடுத்துக்கல, எனக்கு வேண்டும். யாரும் பார்க்கலையே, கடவுள் பார்க்கிற அப்புறம் பார்க்கலாம், மன்னிச்சுக்கிறார் அவர், எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். இன்று நமக்கு நாமே நியாயப்படுத்தி கொண்டு நம்முடைய தவறுகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு இது தவறு இல்லை என்கிற மனசாட்சியை ஏமாற்றி அது குத்தாதவரு குற்றம் சொல்லாதவாறு அந்த மனசாட்சியை ஒழுங்கடித்து நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். இது தீமையினுடைய இயல்புகள், ஒழுக்கத்தை பற்றிய நியாய தர்மங்களை பேச வைக்கும். தவறுகளை தவறு இல்லை என்கிற ஒரு மாயையான ஒரு உணர்வை நமக்கு தந்துவிடும். இது தவறு இல்லை, இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பாவ சங்கீதனம் ஒப்புற வருட்சாதன மதிப்பிழந்து கிடக்கிறது, ஒப்புற வருட்சாதன அரங்குகள் வெறிச்சோடி கிடக்கிறது. நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இப்படி சொல்லிட்டு தான் கத்தோலி திருச்சிவிலிருந்து வெளியே போனாங்க. அவங்களுக்கு மதிப்பு மரியாதை ஆதாயம், நாம பிழைக்கணும், நாம நல்லா இருக்கணும் நினைக்கிற நினைப்பினாலதான் இங்கிருந்து நம்ம பிழைக்க முடியாது. நம்ம வெளியில போனாதான் ராஜாக்களாக வாழ முடியும், ஆட்சி செலுத்த முடியும், நமக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கிக் கொள்ளலாம், எனக்கென்று ஒரு உலகம், எனக்கென்று மக்கள், எனக்கென்று அரசாட்சி, நானே அந்த நாட்டில நான் தான் அரசு, நான் தான் மந்திரி, நான் வைத்துதான் சட்டம், எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போனார்கள். அன்பிக்கினிய சகோதர சகோதரர்களை கடவுள் சொல்லுகிறார், அழைப்பிலே பிழைக்க தெரிந்தவர்கள் பிரிந்து போவார்கள். கடைசியில் இயேசு சொல்லுகிறார், மனித உணர்வுகள் இமோஷனல், நம்முடைய ஐம்புலன்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ ஆசைப்படுகிறவர்கள் நிச்சயமாக தீமையின் வழியில் சென்றுதான் ஆக வேண்டும். இந்த ஐம்புலன்களையும் அடக்கி
இறை விருப்பத்தின்படி இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆளுவதுதான் இறைத்தன்மை. இது கொஞ்சம் கஷ்டம். மனம் போன போக்கிலே உணர்வுகள் காட்டுகிற வழியிலே போகிறது சுலபம். பெரும்பாலானவர்கள் அந்த அகன்ற பாதை தான் விரும்புவார்கள். அன்றென்ற சந்தோஷம், அன்றென்ற நமக்கு கிடைக்கிற ஆதாயம், அது வழி எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை, என் பிழைப்புக்காக எதையும் கவர, எவரையும் ஏற்றுக்கொள்ள, எதையும் பயன்படுத்திக் கொள்ள கள்ளத்தனமான எந்த ஒரு வழிகளையும் கடைபிடிப்பதிலே தவறே இல்லை. இதுதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். பிழைக்க தெரிந்த உயிர்கள் தான் உழைக்கும். கால சூழ்நிலைக்கு ஏற்றவா நம்மை தகவ அமைத்துக் கொள்ள வேண்டும். பஞ்சாங்கம் பழைய பாரம்பரியம் எல்லாம் பேசிட்ட பிரயோஜனம் இல்ல. இருந்துட்டு எப்படியோ போகட்டும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிழைக்கணும். நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன், எடுத்துக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே வாழ்வதுதான் தீமையின் குணம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும். சிலுவைதான் பரிசென்றார், சிலுவைதான் வழி என்றால் அதில் போகலாம். இறைவன் எனக்கு துணை நிற்பார் என்று செல்வதுதான் இறைப்பணி. அதனால்தான் புனித அல்போன்சா தன் துயரங்கள் மத்தியிலே பயணித்ததனால் அவர் புனிதராக வியத்தப்பட்டிருக்கிறார். இந்த புனித நிலை சாதாரணமாக கிடைக்காது. இந்த அவமான நிலை ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அன்புக்கினியவர்களே, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இயேசு கடைசியிலே 13:43 சொல்லுகிறார். இந்த கலைகளை பற்றி தீயவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று அவர் சொல்லிவிட்டு கடைசியிலே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று. இந்த மாதிரி கேட்பதை கேட்கின்ற பக்குவம், அதன்படி நடக்கிற பக்குவம், அதனுடைய சதவீதம் மிக 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 குறைவு. நீங்க போதை குடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், குடிக்கும் பொழுது பாக்குறாங்க குடி நாட்டுக்கு வீட்டுக்கு கேட பண்ணிக்கிறாங்க, அதை படிச்சுட்டு குடிப்பாங்க. மது எல்லாமே அழிக்கக்கூடியது, மயக்கத்தை கொடுத்து கடைசியிலே மண்ணுக்கு போக வைக்கும், அது படிச்சுட்டே தெரியும். புகை உயிருக்கு பகை, அப்படி தெரிஞ்சா கூட அது படிச்சுட்டே, ஸ்மோக் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு படிச்சா கூட, அதை படிச்சுட்டு கூட எந்த மொழியில் எழுதியிருந்தாலும் அதை படிச்சுட்டு பத்தை வச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான், கேட்க மாட்டான். உனக்கு என்னையா சாப்பிட்டு முடிச்சாலும் உன் தம் போட்டாத்தாயா? அவர்கள் உணர்வு போகிற போக்கிலே அப்ப புத்தி வேலை செய்யாது. புத்தினா பட்டு தெரிந்தது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த புத்தி நாம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய அனுபவ அறிவு. அறிவு பிறர் சொல்லிக் கொடுப்பது, அதுதான் இயேசு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். செவி செல்வம் கேட்கிற பொழுது ஒரு ஆழமான நிதானம் வேண்டும். நமக்கு என்ன சொல்றாங்க? இப்ப ஒரு குழு மது பாட்டில் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பிராண்டி பாட்டில் ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்துட்டு அந்த எச்சரிக்கை வாசகங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஆழமான கவனம் வேண்டும். நம்முடைய கவனம் பூரா அந்த அந்த போதை வஸ்தின் மீது இருக்குன்னு வச்சுங்களேன், அதுதான் நம்ம ஈர்க்கும். சாப்பிடணும், சாப்பிடணும், சாப்பிடணும். ஆனா இந்த பொன்னான இந்த ஞானம் நிறைந்த அந்த வார்த்தை, குடி நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, கேடு அழிவு. அப்ப இப்ப எடுத்துக்கலாம், ஆனா நாளைக்கு கேடுதானே என்று ஆழமா யோசிச்சு அதை வச்சுட்டு வெளியப்படுறாங்க பாருங்க. அதை எங்கேயாவது கொடுத்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அங்கதான் அவங்கள் நல் விதைகளாக மாறுகிறார்கள். இறைவனின் ஆட்சிக்குட்ட மக்களாக பிறக்கிறார்கள். தம்மடிக்கிறாங்க, தம்மடிக்கும் போது மாப்பிள்ள ஒரு மச்சான் ஒரு சிகரெட் கூட வாங்கி பத்த வைக்கிற பொழுது அவங்க தீயனாக களைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் களைகளாக, ஆண்டவர் சொல்லுகிற அந்த களைகள் இவங்க தான்.
தாங்கள் கடவுள் கொடுத்த இந்த நல்ல உடலை கெடுப்பதற்காக அவர்கள் அவர்களுக்கே அவர்கள் கொல்லி வைக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமா கொல்லி வைக்கிறார்கள். நுரையீரலை பஞ்சு போன்றிருக்கிற பரிசுத்தமான அந்த நுரையீரலை நிரூபித்து உள்ளுக்குள்ளேயே கொல்லி வைக்கிறார். அதை எடுத்து பத்த வைக்கிற பொழுது யாரோ பெரியர் வந்துட்டு அப்படின்னு போறான்னு வச்சுங்களேன், பையன் தம்மடிக்க போறான், ஒரு பெரியவர் கடையில வந்துட்டு வெத்தலை வாக்கு ஏதோ ஒரு ஏதோ வாங்கிட்டு குழந்தைகளுக்கு ஏதோ முட்டை வாங்கிட்டு போகும் பொழுது பசங்களை பார்த்துட்டு தம் பிள்ளைகள் மாதிரி பேர பிள்ளைகள் மாதிரி பார்த்துட்டு எங்க திருந்து போதுங்களோ அப்படின்னு சொல்லி போறான்னு வச்சுங்களேன், அப்படி யோசனை ஆழமான நிதான வேண்டாம். அங்கதான் இவன் சாத்தான மாறுறானா கடவுளுடைய பிள்ளையா மாறுறான்னு முடிவெடு பார்த்துட்டு எங்க அப்ப நாட்டை சொல்லிட்டு போற தலையில அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு அவ்வளவு மோசமானது கரியமா அப்புறம் இந்தா வச்சுக்க அப்புறம் வரண்டா மக்கள் ஏய் ஒரு எலும்பு இழுத்துட்டு போடா வேணடா அவன் போறான் பாருங்க, அவன் களைகளிலிருந்து பயிராக பலன் கொடுக்க விதையாக அவன் புறப்பட்டு போகிறான். ஒவ்வொரு வினாடியும் நாம் கடவுளாக கடவுளுடைய பிள்ளையாக இறையாட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாக பிறக்க நாம் தான் முயற்சி எடுக்கிறோம். சாத்தானின் பிள்ளையாக களையாக நாம் மாற நாம் தான் முயற்சி எடுக்கிறோம். ஆக ஒவ்வொரு வினாடியும் நாம் எடுக்கிற முடிவுகள் தான் ஒன்று இறையாட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாகவோ சாத்தானின் களைகளாகவோ நாம் மாறுகிறோம். ஆக மோட்சத்தையும் நாம் தான் உருவாக்குகிறோம், நரகத்தையும் நாம் தான் உருவாக்கிக் கொள்ளுகிறோம். நமக்கான மோட்சத்தை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம், கட்டமைத்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நொடியிலும் நாம் அதை கட்டமைக்க வேண்டும். ஒரே நாள் ஒரு தடவை தம் இந்த மாப்பிள்ள வேணாம் சொல்லிட்டு போறதுனால அது உடனே விண்ணரசு கட்டிவிட முடியாது. அது தொடர்ந்து ஐயோ மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள நேத்தே முடி வச்சுட்டேன் அவ்வளவுதான், எனக்கு அந்த ஐயர் தலையில தட்டி என்னை பார்த்து எல்லாம் திருந்தா ஜென்மங்க அப்படின்னு சொன்னாருங்க. எங்க தாத்தா இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பாரு, எங்க தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேணாம் மாப்பிள்ள போறோம், வேண்டா மாறிட்ட நீ குடிப்பாப்ல உனக்கு குடிச்சிட்டு போ, நான் எனக்கு வேண்டாம் போறான் பாருங்க. அவன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கு. சொல்றாங்க 10 வருஷம் தம் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 10 வருஷமா தம் அடிக்கிறாங்க, யார் சொல்லும் கேட்கல, திடீரென்று பயங்கரம் உடம்பு சரியில்லாம போகுது, பயங்கரம் இருமல், பயங்கரம் பலவீனமா இருக்கு, லங்ஸ் இரும் இரும் இரு வயல் அடி வயலாம் வலிக்குது, அடங்கொக்க மக்கா இப்படி வலிக்குதேடா, தம்மடிக்கும் போது இருந்தது கூட இப்ப வலி அதை விட 10 மடங்கா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறான்னு வச்சுங்களேன். டாக்டர் சொல்றாரு, மாவனி இன்னும் மறுபடியும் தம் அடிச்சு நீ செத்தடா அப்படிங்கிறார். டாக்டர் நீ குடிக்க மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி போறார். கடவுள் கொடுத்த உடம்பு பாருங்க, ஒரே வாரத்துல நம்முடைய லங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருவாங்க. இந்த உடம்பு அதற்குரிய ஆரோக்கியமான எல்லாவற்றையும் சரிவு செய்து அந்த இழந்து போன அனைத்தையும் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுமாமா, ஒரு வாரத்துக்குள்ள அது மறுபடியும் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுமாமா. அன்பிக்கினி சகோதர சகோதரிகளே, நல்வாழ்வும் நிலைவாழ்வும் நம்முடைய கரங்களில் தான், நம்முடைய நல் முடிவுகளிலும் நல்ல தீர்மானங்களிலும் நல்ல முயற்சிகளிலும் நல்ல பழக்க வழக்கத்திலும் தான் அது நனவாக ஏனோதானம் என்று எடுப்பார் கைப்பிள்ளையாக அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் யோசிக்காமல் எதிர்காலத்தை பற்றி ஒரு அச்சம் இல்லாமல் எதிர்காலத்தின் விளைவுகளை பற்றி அச்சம் இல்லாமல் குருட்டுத்தனமாக அவநம்பிக்கையாக பலவீனத்தினாலே செய்கிற கீழ்த்தனமான முடிவுகள் தவறான சகவாசம் தகவறான பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நம்முடைய இழிவை நம்முடைய நரகத்தை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது எத்தனை தடவை நம்ம கேட்டாலும் சரி, நாம எப்ப முடிவெடுக்கிறோமோ அப்பதான் நாம் இறையரசுக்குள்ளே நுழைய முடியும், அப்பதான் நான் உண்மையாக முடிவெடுக்கிற பாருங்க, அப்பதான் விண்ணரசின் கதவுகள் திறக்கும். பாவ சிங்கித்தனம் சும்மா பொய்யா பாவ சிங்கித்தனம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், உத்த மனசா அமர்ந்தனும் சொல்றது இல்ல, சொன்ன பார்த்து மறந்து போன பாவத்துக்கும் மறந்து போன பாவத்துக்குங்கிறல இது வரைக்கும் சொல்லாத பெரிய பெரிய பாவத்தெல்லாம் சொல்லி மறைச்சிட்டு மறந்து போன பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க, அட சொல்லியா மறந்துருச்சாங்க அதையும் சேர்த்து கொடுங்க, என்ன வில்லங்கமான விவரமான பிள்ளைங்க. பாவத்தை அறிக்கையிடு அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன்
மீட்பு பெறுவான், மன்னிப்பு பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அங்க பாவம் செய்கிறதும் போய் கூட நம்ம கள்ளத்தனமான எல்லா குல்ம வேலையும் பண்றோம். பாவம் உத்தமனஸ்தாமத்திரமே தெரியாது, மனவருத்தம் இல்லாத பாவ சிங்கிதன் எப்படி பாவ மன்னிப்பு கொண்டு வந்து சேர்க்கும்? அப்படியே அவங்க பண்ணாலும் சரி, அவங்க வெளியே வந்தாலும் அவர்களுக்கு விண்ணரசின் கதை பூட்டித்தான் இருக்கும். உண்மையான மனமாற்றம் இல்லை, ஏமாற்றுத்தனமான ஒப்புரவர், பொய்யான வேஷத்தனமான ஏமாற்றுகிற ஏமாற்றுத்தனமான ஒரு ஒப்புரவு விண்ணரசு திறக்கார். விண்ணரசின் கதவு கடவுள் கொடுத்து கட்டளை பண்ணி ரொம்ப புத்திசாலி, உண்மையானவனுக்கு மட்டும்தான் திறக்கும், இல்லைன்னா திறக்கவே தர. அண்டகாகவும் அபுக்காகவும் திறந்துடுதுசே அப்படின்னு கத்துறான். கதவே நான் சொல்லுகிறேன் திறந்துடு, கெஞ்சி கேட்கிறேன் காலில் வேணா விழுகிறேன் திறந்துடு அப்படின்னு அழிவா 40 திருவிழா கத்துவான்ல அவங்க அண்ணன். அது மாதிரி கெஞ்சுனா கூட தெரியாது. அது அவங்களை பார்த்த கடைசி நடிக்கிறவங்களுக்கு கடைசி சொல்லவங்கள யார் எனக்கு தெரியாதுன்னு கடவுள் சொல்றாரு. ஆனா காலம் பூரா ஏமாத்திக்கிட்டு இருக்க, பாவசிங்க பண்ணாம நன்மை வாங்குற, பாதி பூசிக்கு வர்ற, பாதி பூசிக்கு வந்தாலும் வெளியே நின்னுக்கிற, செல்போன் நோண்டிக்கிட்டு இருக்கு, வீட்டுல ஜாமால சொல்றது கிடையாது, குடும்ப ஜாமம் செய்யறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, சும்மா கோயிலுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்துடுறேன், திருவிழாவுக்கு மட்டும் கரெக்டா வந்து சேர்ந்துடும், வருஷம் போல கோயிலுக்கு வர்றதில்ல. ஆனா இப்ப மட்டும் வந்து மோட்சத்தான் காத்து வரணும்னு கேட்ட அவனுக்கு தெரியவே தெரியாது. போடா அப்படியே போடா போடா, உன் யாருன்னு தெரியாது. ஏன்டா உனக்கு இவ்வளவு அதை பொறுக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அங்க ஏமாத்தின மாதிரி இங்கேயும் என்னை வந்து ஏமாத்தினா நான் நல்ல நடிக்கிறேன் போ தெரியாது போ அப்படின்ற. கேட்க செவியுள்ளோர் கேளு, நான் பேச சொன்னல ஓ. ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுடையவராக இருக்கிறோர், அது போல நடு நடுத்தீர்ப்பை நாளிலே சரியான நபராக அவர் இருப்பார், நீதி வழங்கக்கூடியவராக இருப்பார். அந்த நீதி நம்முடைய செயல்களின் விளைவுதான் அது. அதற்குரிய விதமாக நம்முடைய செயல் இருந்தால் தானாகவே விண்ணரசு நமக்கு திறந்திருக்க, இல்லை என்றால் வாசலில் நின்று கெஞ்சி கூத்தாடி வாக்குவாதம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பன் இறைவா, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களையும் மறுத்து நாங்கள் குறைந்து நீர் எங்களில் வளர்ந்து உமக்குரிய கனிகளை நிறைவாக தந்து பலன் கொடுக்க அருள்தார். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு பெற திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறையில்வு பங்கு பெறுவோமார். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானை வாழ்த்து பெறுவீராக, ஏனில் முது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாமல்ல இறைவா, புனித அல்போன்சாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பரிப்பொருட்களை கண்ணோக்கியருளும். உமது பார்வையில் நாங்கள் பற்றுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்று எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தக சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது.
இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தி அருந்தி பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பழிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உம் தருமு நின்றும் கூழியும் வரைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவே முக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் முது துரு அவையை நினைவு கொண்டிருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் துரு அவை அன்பில் நிறைவேற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கொண்டிருளும். இருந்து போன அனைவருக்காக சிறப்பாக ஜெய்வோம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திரும்ப ஒளியின் நூலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இது மறக்கமாகிரும். கடவுளின் கண்ணீர்த்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் முக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் விழாக்கன்றோடும் புனித அல்போன்சா மற்றும் எங்கள் பாதுகாவலே புனித சலைத் மாதம் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழும் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியா பொழுந்தது மரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காம் மீட்பராய் இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு முடிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே,
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவன் இச்செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டதுக்கு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உம் மறைப்பொருட்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக. அதனால் உம் திருமகனின் சாயலுக்கேற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்துள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா கால ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் அச்சுத சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து நிறைச்சி தரும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியார் பேராலே ரைசலார் ஹலெலுயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. புனித அல்போன்சா முட்டாத்து படத்துவே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே